இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில கிராமத்துல இருக்கிற ஒரு வயல் பகுதியை காட்டுறாங்க அங்க ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க கதை இல்லையா அதனால அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஊருக்குள்ள அதிகமா மலைகள் இருந்துச்சு அங்க வாழ்ற மக்கள் எல்லாரும் கடலை பார்த்ததே கிடையாதான் அவங்களுக்கு ஒரு முறையாச்சும் அந்த கடலை பார்க்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு ஆசைகள் அங்க இருக்கக்கூடிய பாட்டியும் என்ன சொல்றாங்கன்னா நீ கடலை பார்க்கலன்னு கவலைப்படாத நீ எதோ பாக்கலையோ அதை நீ கண்டிப்பா பாப்ப நமக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கலன்னா அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம தான் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லும்போது அந்த பொண்ணு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களோட அம்மாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப அவங்களுடைய பிளாஷ்பேக் போகுதுங்க இப்போ ஒரு கப்பிள்ஸ காட்டுறாங்க இவங்க பேரு சீதா இந்த படத்தோட ஹீரோயின்ங்க அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு தான் கணவர் கூட தாஜ்மஹால் பார்க்க வந்திருக்காப்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காப்ல பக்கத்துல ஒருத்தங்க அந்த தாஜ்மஹாலுடைய லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் தான் புருஷங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த ரொமான்டிக் காதல் கதைகள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க உடனே அவரு என்ன சொல்றாருன்னா எனக்கு ஜாகி சான் குங்பு ஹாங்காங் பணம் மட்டும் தான் நான் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல அவர் தன்னுடைய மனைவி கிட்ட பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த கல்யாணத்துல பெரிய இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோ எனக்கு தெரியப்பட உடனே அவங்களும் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அவரும் என்ன சொல்றாருன்னா இப்பதானே நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல அவர் சொல்றதுலயே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி அம்மா காட்டுறாங்க அந்த பாட்டிக்கு உடம்பு சரியாம இருக்கு போல அவங்கள எல்லாம் ஒரு குண நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த வீட்டு பாட்டியோட மொத மருமகன் ஹீரோயின் ரெண்டாவது மருமகன் அந்த பாட்டி அம்மாவுக்கு ரெண்டு பசங்க அதுல மொத பையன் ஹோட்டல் கடை வச்சிருக்காப்ல ரெண்டாவது பையன் கேசட் கடை வச்சிருக்காப்ல அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க ரூம்ல இருக்கிறப்ப ஹஸ்பண்டோட ட்ரெஸ் பாக்குறாங்க அவங்களுக்கு இந்த பேண்ட் சட்டை எல்லாம் போடணும்னு ஆசைப்படுது அந்த பேண்ட போட்டுக்கிட்டு பக்கத்துலயே பாட்டை போட்டுக்கிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல மூத்த மருமக வர அவங்களுடைய பேரு ராதாங்க நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா பாட்டிய குளிப்பாட்டுனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே நம்ம ஹீரோயின் போய் அங்க ஹெல்ப் பண்றாங்க அந்த பாட்டியால நடக்கவும் முடியாது பேசவும் முடியாது பக்கத்துல ஒரு பெல் மாதிரி வச்சிருப்பாங்க அடிக்கடி அதை தான் கூப்பிடுவாங்க அவங்களும் அந்த பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க உங்களுடைய ட்ரெஸ் பிடிக்கல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க அப்படின்னு அந்த ராதா பொண்ணு சொல்றாங்க அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது நம்ம அப்படியே வந்துட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ண ரெண்டாவது நாளே இப்படி பண்ணிட்டோமே அவங்க எந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க அப்படின்ட்டு இதனால ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டை காட்டுறாங்க அவரு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பொண்ணு ஆங்காங் பொண்ணு இதனால தாங்க அவருக்கு பிடிச்ச படம் கூட கும்பு ஜாக்கி ஜான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு இவரை வீட்டில் போர்ஸ் பண்ணனால தான் நம்ம ஹீரோயனை கல்யாணமே பண்ணிக்கிறாப்புல இவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இவருடைய அண்ணனை காட்டுறாங்க இவர் கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாம ஒரு சாமியார் கிட்ட போய் உட்கார்றாரு அவர் நிறைய விஷயங்களை பத்தி சொல்றாரு நமக்கு ஆசை தான் நம்மளுடைய எதிரியே உங்க ஒய்ஃப் கூட நீங்க ஒன்னு மண்ணா இருந்தா உங்க மனசுல சுத்தம் இருக்காது அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்க கூடாது அப்படி இருந்தாதான் நம்ம மனசு சுத்தமா இருக்கும் இந்த மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல இவருடைய வாழ்க்கை இந்த ஆசிரமத்துல தான் போய்கிட்டு இருக்கு இவரு பல வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவரு இது வரைக்கும் குழந்தை இல்லங்க அதுக்கப்புறம் ராதாவையும் சீதாவையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் தான் தெரியுது ரெண்டு பேருடைய ஹஸ்பண்டும் சரியா வீட்டுக்கு வரது இல்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அவருடைய முழுக்க முழுக்க வேலையை அந்த பாட்டியம்மாவும் நல்லபடியா பாத்துக்கிறது தான் அந்த பாட்டியம்மாவுக்கு ராமாயணம் நல்லபடியா பிடிக்கும் எப்போதும் கேசட் போட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த வேலை தர பையன் என்ன செய்வானா இவங்க தான் கேசட் கடை வச்சிருக்காங்க இல்லையா அங்க இருந்து பான் மூவிஸ் எடுத்துட்டு வந்து அதை டிவில போட்டு விட்டு அவன் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பாட்டியம்மாவும் வெள்ளடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா அவன் என்ன சொல்லுவானா நீங்க பாருங்க எப்போதுமே இந்த சீன் பார்த்தா பாட்டி அம்மா தானா கண் கலங்குறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராமன் சீதைக்கு அக்னி பூஜை நடத்துறதுங்க இத பார்த்து அழுவுறாங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்லி சமாளிக்கிறாங்க தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்துல அண்ணங்கார தம்பி என்ன சொல்றாப்லன்னா உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா நீ எப்போதுமே அந்த ஹாங்காங் பொண்ணு கூட தான் இருக்க இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியப்படும் உனக்குன்னு ஒய்ஃப் இருக்கா அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல உடனே தம்பி என்ன சொல்றானா நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சுதானே எனக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சீங்க இதுக்கப்புறம் எப்படி என்னால வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு அண்ணங்காரன் கேள்வி மேல கேள்வி கேட்ட ஒண்ணு தம்பிகாரனுக்கு படு பயங்கரமா கோவம் வருது நீ மட்டும் ஒழுங்கா நைட் ஆனா நீ மட்டும் ஒழுங்கா வீட்டுக்கு வரியா நீ முதல்ல அண்ணிய பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு திட்டாரு உடனே அண்ணங்காரனுக்கு கோவம் வந்து பலாருன்னு அரைஞ்சிடறாரு இங்க நடந்த எல்லா விஷயங்களுமே ராதா கேட்டுக்கிட்டுதான் இருந்திருக்காங்க உடனே இந்த அம்மாவோட புருஷனும் என்ன சொல்றாருன்னா நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன் நான் ஒரு மேன்மையான மனுஷனா மாறணும் அதுக்கு சுவாமிஜி சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் நெருங்க கூடாது அதனாலதான் இது எல்லாமே அவ ஏதோ பேசிட்டா நீ ஏதோ மனசுல வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு ஆனா அவங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒன்னா இருக்கலாம் ட்ரை பண்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சுவாமிஜி சொல்லியிருக்காரு இல்லையா அதனால கீழே படுத்துக்கோ அப்படின்னு இவர் சொல்லிடுறாருங்க உடனே அவங்களும் கோவப்பட்டு உங்க சாமிஜி சொன்னதுக்காக நீங்க விரதா இருக்கீங்க அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுறாங்க இதுக்கு அவரால பதில் சொல்ல முடியலங்க இந்த பக்கம் அந்த தம்பிக்காரனும் இன்னைக்கு அங்க போனா சந்தேகம் வரும் அப்படின்ட்டு வைஃப் கூடயே இருக்காப்ல அவங்களும் ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் காரன் கேக்குறான் பிளட் வந்துச்சா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒண்ணும் புரியலங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் மேல சந்தேகம் வருதுங்க அடுத்த நாள் காலையில ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நமக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுதுங்க டக்குனு கோவத்துல பசு தூக்கி போட்டு கிளம்புறாங்க அந்த பஸ்ல பார்த்தா அந்த பொண்ணோட போட்டோ இருக்குங்க இப்ப ஹீரோயினுக்கு புரியுது நைட் எல்லாம் வராம அந்த பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு அப்படின்ட்டு இத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு போறாங்க இந்த மாதிரி சமயத்துல ராதாவும் வராங்க அவங்களும் என்னாச்சு ஏதாச்சும் கேக்குறாங்க நடந்ததெல்லாம் எல்லாம் சொல்லும் போது அவங்களும் ஹீரோயினுக்கு ஆறுதலா பேசி நம்ம ஹீரோயினை கட்டி அணைச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சுத்தமா தெரியல டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க அங்க கொஞ்ச நேரத்துல என்ன நடச்சுன்னு ரெண்டு பேருக்கு புரியல டக்குன்னு ராதாவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க இது வரைக்கும் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட கூட நெருங்கி பழகினது இல்ல இந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு புதுசா இருக்குங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடறது ஒன்னா பேசுறது அப்படின்ட்டு அவங்களுடைய கஷ்டத்தை ஒன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு திருவிழா போலங்க அதுக்கு சில கதைகள் எல்லாம் இருக்கு அத ராதா உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஊருக்குள்ள ஒரு ராஜா இருந்தாப்புல அந்த ராஜாக்கு உடம்பு சரியாம இருந்த நாட்கள்ல அன்னையில இருந்து அவங்க ஒய்ஃப் தான் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க கண் கண்முழிக்கிற சமயத்துல அவங்க மனைவி எங்கேயோ போயிருக்காங்க இந்த சமயத்துல அந்த வேலைக்கார பொண்ணு தான் அங்க இருக்காங்க அந்த ராஜாவுக்கு இவ்வளவு நாள் நம்மள பாத்துக்கிட்டது அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு ராணியா போ சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல காதல் ஏற்படுதுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போற தெரியாத ராணி அந்த ஊருக்குள்ள ஒரு முனிவர் இருக்காப்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லும் போது அவன் புருஷன் மறுபடியும் கிடைக்கணும்னா ஒரு நாள் முழுக்க பச்சை தண்ணிக்கு கூட குடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டு இருக்காப்ல அவங்க சொன்ன மாதிரியே ஒரு நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடாம இருந்துக்கிறாப்புல அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த ராணி கூட ஒண்ணு சேர்ந்துருக்காப்புல இந்த மாதிரி தான் அந்த புராண கதை இருக்கும் இந்த மாதிரி ராதாவும் சொல்லி முடிக்கிறப்ப இந்த கதை ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கலங்க உடனே அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இது என்ன இப்படி இருக்கு ஒருத்தவங்களுக்கு தான் ஒய்ஃப் புடிக்கலன்னா அவங்க பிரிஞ்சு போலாம்ல காலம் புல்லா அந்த புருஷன்தான் வேணும்ன்ட்டு அடம் புடிச்சு இருந்தாகணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க பக்கத்துல இருக்கிற அந்த நபர் என்ன சொல்றாருன்னா அதுதானே நம்ம கலாச்சாரம் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அவங்க அடைச்சிக்கிட்டாலும் புடிச்சிக்கிட்டாலுமே அந்த பொண்ணு அங்கதானே இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாப்புலங்க இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல அவங்களும் வேற வழி இல்லாம அந்த விருதை எடுக்கிறாங்க இப்ப ஹீரோயினுக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேக்கும் அதுக்கு ராதாவும் தண்ணி குடுக்கறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போறாங்க ஆனா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு புது விதமான ஃபீல் ஏற்படுது ராதா இருக்கிற இடத்துக்கு போறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஏற்படுறதுனால இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு ஒன்னா இருக்காங்க அடுத்த நாள் காலையில ராதாவும் கேக்குறாங்க நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் யோசிச்சு பார்த்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க நம்ம படத்தோட ஆரம்ப காட்சியில பார்த்தோம் இல்லையா அந்த குட்டி பொண்ணு கூட அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்தது அந்த குட்டி பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது சில சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல ஓடுதுங்க அதுக்கப்புறம் விளையாடுறது டான்ஸ் ஆடுறது அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா நடத்துறாங்க இந்த ஒரு விஷயம் அவங்க வேலை செய்யற ஒருத்தனுக்கு தெரியப்படுது அவனுக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்றது சுத்தமா பிடிக்கலங்க இந்த மாதிரி நேரத்துல எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்காங்க இந்த வேலை செய்யறவனும் போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ராதா வந்து இருடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அடிச்சிடறாங்க அவனும் என்ன சொல்றானா நீங்க பண்ணது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாத அப்படின்னு கேட்ட ஒண்ணு அங்க அவங்களும் அமைதியாகிறாங்க உடனே அவன் அவங்க ஹஸ்பண்ட் வந்த ஒண்ணு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லும்போது போது அவனை வேலையை விட்டு தூக்கலான்னு முடிவு பண்றாங்க ஐயா நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேயா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிரான் சரி பரவாயில்ல இங்கேயே இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஹஸ்பண்டும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ராதாவும் ரொம்ப ஃபீலிங்காவே இருக்காங்க நம்ம ஹீரோயின் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது அந்த வேலைக்காரன் பாத்துருக்கான் போல இதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி மனசை தேத்துறாங்க அதுக்கு இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம பண்றோம் அதனால அவன் அவன் ஆசைக்கு அதை பாக்குறான் ஆனாலும் அவன் பண்றதை பார்த்து நமக்கு தப்பா தான் படுது இப்போ நம்ம பண்றது மத்தவங்களுக்கு பார்த்தாலும் இப்படித்தானே தோணும் நம்ம ஒருவேளை தப்பு தான் பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வருத்தப்பட்டு பேசுறாங்க நம்ம ஹீரோ இன்னும் ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரனுக்கு இவங்க ரெண்டு பேரும் பழி வாங்கணும் அப்படின்னு தோணுதுங்க ஏன் எதுக்குன்னு பார்த்தா அவன் ஒரு கையில ஒரு போட்டோ வச்சிருக்கான் அது யாருன்னு பார்த்தா இந்த குடும்பத்தோட ஃபேமிலி போட்டோங்க இவன் ஏற்கனவே இருந்து ராதா மேல ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா இப்போ ஹீரோயின் கூட பழகிறது இவனுக்கு பொறாமையா இருக்கு அவங்கள பழி வாங்கறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அந்த ஹாங்காங் பொண்ணை தேடி போறாப்ல ராதாவோட ஹஸ்பண்டும் அந்த சுவாமிஜி கூப்பிட்டாரு அப்படின்னு கிளம்பிட்டாருங்க இப்ப இவங்க ரெண்டு பேர் தனியா இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த அந்த வேலைக்காரன் பாத்துறான் உடனே ராதாவோட ஹஸ்பண்ட போய் பாக்க போறான் அவரும் நான் ஒரு பூஜையில இருக்கிறது தெரியுது இங்க ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்ல நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லி கூட்டிட்டு போறப்ப அவர் என்ன சொல்றாப்லன்னா அன்னைக்கு மனைவி உன்ன மாட்டி விட்டதால இன்னைக்கு இல்லாத உன்ன சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை போட்டு திட்டுறாப்லங்க திட்டிக்கிட்டே ரூமை ஓபன் பண்ணி பாக்குறாப்ல பாக்குற இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்துருச்சிங்க இவரும் பார்த்துட்டு மனசு உடஞ்சு போறாப்ல உடனே ராதாவும் என்ன சொல்றாங்கன்னா நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நில்லு நான் என்னுடைய கணவரு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது நம்ம ஹீரோயினும் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க இந்த ஒரு உறவுக்கு என்ன ஒரு பேர் கூட தெரியல உடனே அவங்கள எதையாச்சும் சொல்லி சமாளிக்கணும் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ராதா ஒரு கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப அந்த பாட்டி அம்மாவுக்கு இவங்க லெஸ்பியன் அப்படின்னு தெரிஞ்சிருக்க போலங்க அவங்களும் கூப்பிட்டு ராதாவோட மூஞ்சலியே துப்புறாங்க அவங்களும் எதுவும் பேச முடியாம அமைதியா போறாங்க இவருக்கு அங்க நடந்தது எல்லாம் கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு ஒருவேளை நம்ம வைஃப் கிட்ட கரெக்டா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காம இருக்கும் போல அப்படின்ட்டு ஒய்ஃபை பார்க்க போறாப்ல அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க அவருக்கும் கோவம் வந்து இதுதானே அப்படின்ட்டு கிஸ் பண்ற மாதிரி போறாப்ல அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லைங்க இந்த மாதிரி நேரத்துல பக்கத்துல கேஸ் அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கு அதுல அவங்க புடவைப்பட்டு எல்லா பக்கமும் தீ பரவ ஆரம்பிக்குதுங்க அவரு காப்பாத்துவாருன்னு பார்த்தா நீ அப்படியே போயிடு அப்படின்னு நெருப்புல விட்டு போறாருங்க இந்த பக்கம் ஹீரோயினுக்கு எதுவும் தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல யாரும் அங்க இருந்து ஓடி வராங்க அது யாருன்னு பார்த்தா ராதா தாங்க இந்த கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அதை பார்த்தா அவங்க பதவி போறாங்க எப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு எப்படியே இந்த படமும் முடியுதுங்க